என் பேரு கோபால். வேப்பனப்பள்ளி தான் எங்க ஊரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி வயிற்று வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனப்ப அப்பண்டிஸ்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னதுமே கையில் இருந்த காசு போக கடன் வாங்கி ஓசூரில் இருக்கும் ஒரு தனியார் மருத்துவமனையில் 40,000 ரூபாய் செலவு செய்து ஆப்ரேஷனும் பண்ணிக்கிட்டேன். ஆனாலும் என்னோட வயிற்று வலி மட்டும் போகவே இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போனால் திருப்பியும் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னாங்க. வயிற்று வலியில் வேலைக்கு போக முடியாமல் 1 வருஷமாக வெறும் கஞ்சி குடிச்சு பிள்ளைகளுக்கு சோறு போட முடியாத நிலையில் இருக்கிறப்போ எங்கிட்டு ஆப்ரேஷன் செய்வது? அப்போ தான் அம்மானுல்லா ஐயாவோட ஆஸ்பத்திரிக்கு போனோம். முழுசாக என்னோட வைத்திய செலவையும் பார்த்துக்கிட்டு பெங்களூரு கூட்டிகிட்டு போய் அம்பேத்கர் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடும் செய்தார். சாப்பாட்டு செலவில் இருந்து எல்லோத்தையுமே பார்த்துக்கிட்டதும் இல்லாமல் 1 நாளைக்கு 3 தடவையாச்சும் செலவுக்கு காசு இருக்கா, ஏதும் வேண்டுமான்னு கேட்டுவார். அப்படி ஒரு நல்ல மனுஷன்தான் அவர். நிஜமாக சொல்கிறேன், அவர் இல்லைன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன்லாம் செஞ்சிருக்க மாட்டேன், செத்து போயிருப்பேன் என்று தன்னுடைய வேதனைகளை வார்த்தைகளால் உதிர்க்கும் கோபால் போன்ற பல கோபால்களின் துயரத்தை துடைத்து வருகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரியை அடுத்த அத்திமுகம் பகுதியை சேர்ந்த மருந்தியலாளரான அமானுல்லா. இதுவரை 25,000க்கும் அதிகமானவருக்கு அறுவை சிகிச்சைக்கான மொத்த செலவுகளையும் ஏற்று உதவியும் வருகிறார். மருத்துவம் மட்டுமல்லாமல் ஏழை மக்களது அடிப்படை தேவைகளையும் தம்மால் இயன்றவரை பூர்த்தி செய்யும் நன்னோக்கத்துடன் கொண்டவர்தான் அமானுல்லா. ஆம், இலவச மருத்துவ சேவையை அடுத்து ஆதி காலங்களில் பழங்களை தட்சணமாக பெற்றுக்கொண்டு கல்வி கற்பித்த பள்ளி முறையினை பின்பற்றி லாப நஷ்டம் நோக்கமற்ற மெட்ரிகுலேஷன் பள்ளியையும் தொடங்கியுள்ளார். நான் படித்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் காலேஜ் முடித்தேன். மைசூரில் ஃபார்மசி படித்துவிட்டு பெங்களூரில் பிடிஎஸ் 2 ஆண்டுகளும் படித்தேன். அதற்கு மேல் தொடர முடியவில்லை. பெங்களூரிலேயே மருத்துவக் கல்லூரியில் 15 ஆண்டுகள் வேலையும் செய்தேன் என்றார். முதல் பணிக்கு பின்னதாக ஓசூரில் ஒரு மெடிக்கல் ஷாப் வைத்திருந்த சமயம்தான் அந்த பகுதியில் மருத்துவ வசதிகள் அற்று இருந்துள்ளது. அப்போதே நோயால் வாடுவோருக்கு தம்மால் இயன்ற சிறு சிறு உதவிகளையும் செய்துள்ளார். இந்த சின்ன துளியின் பெருவெள்ளமே 50 படுக்கைகள் வசதியுடன் அத்திமகத்தில் அமைந்துள்ள அமானுல்லா இலவச மருத்துவமனை. பெங்களூரு அம்பேத்கர் மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து அத்திமகம் சுற்றியுள்ள பகுதியில் வாரம் 2 முறை இலவச மருத்துவ முகாம் நடத்தி வந்தோம். சக்கரை நோயாளிக்கு 1 மாதத்திற்கு தேவையான மாத்திரை மருந்துகளையும் வழங்கிவிடுவோம். வேறு எங்கும் அலைந்து செல்லாமல் இருக்கும் இடத்திலேயே இந்த மக்களுக்கு சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் என்னுடைய நீண்ட நாள் ஆசையான இலவச மருத்துவமனையை அத்திமகத்தில் எனக்கு சொந்தமாய் உள்ள 100 ஏக்கர் தோட்டத்துக்குள் 2011 கட்டி முடித்தேன் என்கிறார் அமானுல்லா. நாள் 1 முதல் 700 நோயாளிகள் வரை இவரை தேடி வருவது வழக்கம். அமானுல்லா பொதுவான நோய்களை சிகிச்சை அளித்து குணப்படுத்துவார். மேல் அறுவை சிகிச்சை தேவைப்படுவோரை பெங்களூரில் உள்ள அம்பேத்கர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அறுவை சிகிச்சைக்கான பொருள் உதவிகளையும் அவரே ஏற்றுக்கொள்கிறார். இதை தவிர 4 ஆம்புலன்ஸ்களையும் வாங்கி முழுக்க முழுக்க மக்கள் பயன்பாட்டுக்காகவே இலவசமாக இயக்குகிறார். மருத்துவமனைக்கு தன்னை நாடி வருபவர்களுக்கு இலவச சிகிச்சை அளிப்பதுடன் தன் குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராய் கவனித்தும் கொள்கிறார். ஓசூரை சேர்ந்த ரமேஷ் என்போரின் 5 குழந்தைகளில் 3 குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பதையும், அதில் மூத்த குழந்தை உடல்நல பாதிப்பில் உயிரிழந்த நிலையில் அக்குடும்பம் சிகிச்சையளிக்க முடியாமல் கஷ்டப்படுவதையும் அறிந்த அமானுல்லா அவர்களுக்கு உதவ முன்வந்ததுடன் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய விடுதிகளையும் கட்டுவதற்கு இம்மாத தொடக்கத்தில் அடிக்கலும் நாட்டியுள்ளார். ஆனால் இந்த சேவைக்காக பிற உதவிக்காரங்களை அவர் எதிர்பார்ப்பதே இல்லை. தோட்டத்தில் விவசாயம் செய்து வருகின்றோம். இடங்களை தொழிற்சாலைகளுக்கு வாடகைக்கும் விட்டுள்ளோம். அதனால் அந்த பணங்கள் வருவதால் அதை வைத்து செலவினங்களை சரிக்கட்டி கொண்டு வருகின்றோம். கடவுள் அருள் புரியும் வரை மக்களுக்கு உதவி செய்வேன் என்கிறார். அமானுல்லாவின் மருத்துவ சேவையை பாராட்டி உலக தமிழ் பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. ஆனால் அமானுல்லாவின் கனவோ ஏழை மக்களுக்கு மலிவு விலையில் மருந்துகளை கிடைக்க பெற மருந்து தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்பதே. ஒரு மருந்து எங்கு எப்படி வாங்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். இப்போது மருந்து விற்பனை பணம் பார்க்கும் வணிகமாகிவிட்டது. ஹாஸ்பிட்டலில் ஏற்றப்படும் ஒரு குளுக்கோஸ் பாட்டிலின் விலை வெறும் 16 ரூபாய் தான். ஆனால் ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் நோக்கத்திற்கு பில் போடுகிறார்கள். ஆனால் அதனால்தான் என் மகனை MBBS படிக்க வைத்து MD பார்மாகாலஜி படிக்க வைத்துள்ளேன். பயிற்சி காலத்தில் இருக்கும் இவர் வந்துவிட்டால் நிறுவனத்தை தொடங்குவதற்கான திட்டமிட்டல் தொடங்கிவிடும் என்கிறார் அமானுல்லா. இந்த மருந்தியலாளரான அமானுல்லா பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
நன்றி வணக்கம்.